ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு போகிறேன். அதுக்கு நான் எப்படி கிளம்புறேன் அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய ட்ரெஸ் என்ன அப்படின்றது சர்ப்ரைஸ் லாஸ்ட் தான், இந்த வீடியோட லாஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு, அதுக்கப்புறமா ஆரஞ்ச் கலர் கலர் கரெக்டர் நமக்கு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா எப்போதும் போல் லாக்மி மூஸ் ஃபவுண்டேஷன் தான் போடுறேன். நான் வந்து மேக்கப் போடுறதில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நான் வந்து எனக்கு எது சூட் ஆகுமோ அதை தான் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப் பார்ப்போம். ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் ஃபவுண்டேஷன் கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இப்போ காம்பாக்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ ஐஷேடோ போடலாம். நான் வந்து பிங்க் கலர் ஐஷேடோ போட்டுட்டு அது மேலே கோல்டன் கலரில் ஐஷேடோ போட போகிறேன். இப்போ கோல்டன் கலரில் ஐஷேடோ போடுறேன். அதை நான் நடுவில் மட்டும் போடுறேன், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. ஜெல் ஐலைனர் வச்சு ஐ லீட்ஸில் லைன் பண்ணுறேன். இப்போ லோயர் ஐலீட்ல மை போடுறேன். இந்த காஜல் வந்து ஃபேசஸ் கேனடாவோட அல்டிமேட் ப்ரோ காஜல் தான். இதுதான் என்னோட ஃபேவரட், எப்போதுமே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம வந்து ஐ மேக்கப் போடும்போது ஏதாவது கொஞ்சம் தப்பாகிடுச்சு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுக்கணும், அப்புறம் பேபி ஆயில் இருக்குல்ல அது கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீட்டாகிடும். இப்போ வந்து மஸ்காரா. மஸ்காரா வந்து இந்த மாதிரி ஐ மேக்கப் இல்லாமல் ஹெவியாக போடும்போது போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஐப்ரோவை அழகுபடுத்துவோம். இது வந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில். நான் வந்து பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப திக்காக தெரியும். இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். அதனால தான் இது என்ன பண்ணணும்னா, லேஸாக கொஞ்சம் அங்கங்கே நீங்கள் அந்த ப்ரௌன் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரெஷ் இருக்கும், இந்த ப்ரெஷ்ஷு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் இல்லையா, அது வந்து கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போது ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சு, லிப்ஸ்டிக் போடுறோம். என்னோட ட்ரெஸ் வந்து ரெட் கலர் அப்படின்றதுனால நான் ரெட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இப்போது கன்னத்தில் வந்து கொஞ்சம் ப்ளஷ் வைக்கலாம். என்கிட்ட வந்து ப்ளஷ்ஷே இல்லாதனால நான் ஐஷேடோ இருக்கு இல்லையா, அதையே தான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக போட்டால் போதும், எனக்கு ரொம்ப நிறையா போட்டால் பிடிக்காது. இப்போ நம்ம தலை அலங்காரத்துக்கு வருவோம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சு பின்னாடி ஒரு கொண்டை வைக்க போகிறேன். இப்போ பின்னாடி ஒரு போனி போட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வைக்க வேண்டிதான். இப்போ பூ வைக்கலாம். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பூ தான். இப்போ இதுதான் நான் வைக்க போகிறேன். இப்போ வந்து ஜுவல்லரி போடுவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி தான் போடுறேன்.
Suppress my feelings, cause I know what's best for me. Feel short of confidence, my hands begin to shake. I thought